அச்சுவேல் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் நமஹ. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 264வது ஸ்லோகம். கிட்டத்தட்ட 300 ஸ்லோகத்திலேயே ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவார் போல இருக்கு. சரி, இதில் என்ன உக்தம் அர்த்தமபி மம இமாத்மனி ஸ்வயம் பாவயேத் பிரதித யுக்தி யுக்திபி தீர்யா சம்சயாதீரகிதம் கராம்புவத் தேன தத்துவ நிகமோ பவிஷ்யதி. உக்தம் அர்த்தாமி இமாத்மனி ஸ்வயம் பாவயேத் பிரதித்த யுக்தி யுக்திபி தியா சம்சயாதிரகிதம் கராம்புவத் தேன தத்துவ நிகமோ பவிஷ்யதி. இப்போ என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் உக்தனா இது வரைக்கும் மேற்கண்டன்னு சொல்ல அபவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் உக்த. இது வரைக்கும் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, ஜீவனும் ஜீவலக்ஷணமும் பரமனும் பரமலக்ஷணமும் மாயையும் மாய லட்சணமும் வேறுபாடுகளையும் ஒற்றுமைகளையும் சொல்லி இப்படி இப்படி தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். இப்படி பிரம்ம லட்சணத்தை சொல்லிவிட்டு அந்த பிரம்ம லட்சணம் நீ தான் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணு, நான் தத்துவமசின்னு சொல்லிட்டேன், நீ அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம், மறைப்பொருள். அதுக்கு சொல்கிறார் உக்தம் அர்த்தாமி, உக்தம் அர்த்தாமி மேற்கண்டவாறு இதுவரை சொன்னவாறு இமாம் ஆத்மனே சுயம் செய்யத்தக்கதாக செய்யத்தக்கதாக ஏற்றுக்கொண்டு, என்னது இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்யத்தக்கதாக ஏற்றுக்கொண்டு சுயம் தானாகவே பாவையே செயல்படுக, தியானம் செய்க, பாவனை கொள்க, கருத்து கொள்க, அறிக. இது வரைக்கும் அதெல்லாம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொன்னேனோ அந்த ஐக்கியத்தை மனசில் தியானம் பண்ணி பயணத்தை மேற்கொள்ளு அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் என்ன சொன்னார், ஜீவனுக்கும் பரமனுக்கும் உள்ள ஒற்றுமைகளை சொன்னார், வேற்றுமைகளை சொன்னார். வேற்றுமைகள் எல்லாம் பொய், ஒன்று ஒண்டி தான் உண்மை, பாக்கி எல்லாம் பொய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் உட்பொருளாக இருக்கிறவர், நியூக்ளியராக இருக்கிறவர் பிரம்மம். அது ஜடமாக இருக்கட்டும் சேத்தனமாக இருக்கட்டும், ஜடங்கிறது அசையாத பொருள். அதுக்கும் சேத்தனத்தை உட்பொருளாக எப்படி கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு பயனை வச்சு சேத்தனமாக வச்சுருக்கார். ஏன்னா இப்போ உயிருள்ள ஒரு பொருளை, இப்போ செங்கல், நீ வந்து 100 வருஷத்துக்கு அசையாமல் ஆடாமல் ஒரு இடத்துல இருன்னு அது இருக்கும். ஒரு மனுஷனை 100 வருஷம் வரைக்கும் நீ இதே இடத்துல நிற்கணும், சுமந்துக்கிட்டு நிற்கணும், பாதுகாப்பாக நிற்கணும். ரூஃபுக்கு ஜல்லி கம்பி இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் ஜடப்பொருள். அது 100 வருஷம் இருன்னா பேசாமல் ஒரு இடத்துல இருக்கும், ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை, அது ஜங்கமம் கிடையாது, நகர்றக்கூடியது கிடையாது, ஸ்தாவரம், ஒரு இடத்துல நிலச்சி நிற்கிறது. ஸ்தாவரம்ங்கிறது நம்ம தாவரம்னு தமிழில் சொல்லுவோம், ஸ்தாவரம்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறது. ஒரு மலை கூட ஸ்தாவரம் தான், ஏன்னா ஒரு இடத்துல ஸ்திதி நிற்குது, நிலைத்து நிற்குது. இப்போ நிலைத்து நிற்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாம்னா எல்லாமே உயிரான பொருளானா இல்லை, மலைகள் கடல்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜடந்தான். சுயமாக செயல்படுமா, கடல் நீர் எனக்கு கொஞ்சம் தேவை அவசியமாக இருக்குது, உப்பு தயாரிக்கணும்,
நேராக இங்கேருந்து மவுண்ட் ரோடு வழியாக கொஞ்சம் இத்தாம்பரம் வரைக்கும் வந்து ஒரு ஏரியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபுல்லாக பாய்க்கன்னா வந்துடுமா? கேனல் உருவாக்கணும், கெனால் உருவாக்கணும் இல்லையா? உருவாக்கணும், நம்ம செஞ்சு வச்சா தான் செய்யும். அதனால் ஜடம். ஆனால் யூஸ் என்ன? அது வர்றது, அது ரூட்டு, அது பயணம் செய்யக்கூடிய படகு, அங்கேயும் பயனாளி ஒருத்தன் இருக்கணும், சேத்தனம் ஒருத்தன் இருக்கணும். ஸோ எல்லா உட்பொருளையும் சயின்ஸ் அதை ஒத்துக்குது. எல்லா உட்பொருளையும் அணுக்கள் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சயின்ஸ் ஒத்துக்குது. அதுதான் நடராஜருடைய ஆட்டம், அதை தான் சிம்பாலிக்காக காமிச்சான். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷனுக்கு எப்போ இறை சிந்தனை வந்துச்சோ, மனுஷன் வந்து சம்சாரியாக இருந்து தான் படிப்படியாக மேலே போனான். ஆனால் பிரம்மமாக இருந்து தான் சம்சாரியாக இருக்கான். அதுதான் இங்கே விஷயம். சம்சாரியாக இருந்து நான் இது பார்த்தோம் இல்லையா, பிரம்மாதீதத்தில் இருந்து துரியாதீதத்துக்குள்ளே இருந்து துரியத்துக்கு வந்து காரணத்துக்கு வந்தால் தான் இவன் சேத்தனமாகிறான், அசைகிறான். அதுக்கப்புறம் சேத்தனத்துக்கு வந்து சொப்பனத்துக்கு வர வரைக்கும் அவனை மறந்து தான் இருக்கான். அப்போ கண்ணை திறந்தால் தான் அவன் இது யாருன்னு தெரியும். வெயித்தாப்புல நிற்கிறது ஜடமா சேத்தனமானு அவனுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி அதை மாயை உள்ளே கொண்டு வருது, வினைவசப்படுத்தி உள்ளே கொண்டு வருதுங்கிறத பார்த்தோம். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அணு. அணு இயங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சயின்ஸும் சொல்லுது. அதை தான் நடனம்னு வச்சாங்க. இயக்கம்தான் நடனம். உலகத்தில் மாறாத ஒன்று இருக்குன்னா அது மாற்றம் தான். அந்த மாற்றம் இயக்கமாக இருக்குது, அந்த இயக்கம்தான் இறைவன். நானே செயல்படுறேன், நானே படித்தேன், நானே பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லையா? பேரண்ட்டுக்கிட்ட பேசுகிறோம்ல, என்னத்தை சேர்த்து வச்ச, என்னத்தை இது பண்ண, அது பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல பசங்க. அவன் எப்படி பிறந்த கருவுக்குள்ளே இருக்க அந்த 10 மாதம் அவன் அந்த பீரியட், இந்த கர்ப்பகிரியாங்கிற அந்த டைட்டில்லாம் அறிவு இருந்துச்சு, நான் படித்தானா இல்லை கேட்டானா? அவன் இப்படி பேசுவானா? பேசுவானா? பேச முடியாது. சரி, இப்போ என்ன இது சொல்ல வர்றாரு? உக்தம் அர்த்தாமி இமாம் ஆத்மனி சுயம், தானாகவே நீ வந்து என்ன பண்ணணும், செயல்பட ஆரம்பிக்கணும். என்ன செயல்பட ஆரம்பிக்கணும்? நானும் ஈஸ்வரனும் ஒன்று, நானுங்கிற ஜடம்தான் எல்லா துயரத்துக்கும் காரணம், நானுங்கிற அகங்காரம்தான் எல்லா துயரத்துக்கும் காரணம். நான்கிறது என்ன? மனமாக தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக நான்கிறது மனம் அல்ல, நான்கிறது இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உணர்வு, நான் சொல்கிறது அகங்காரம். நான் சொல்கிறது மனம், இருக்கிறேன்னு சொல்கிறது உணர்வு. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. நான் சொல்கிறது உணர்ச்சி, உடம்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உயிருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். உயிருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, என் கால், என் கை அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய சட்டை, என்னுடைய பேனா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உணர்ச்சி. உணர்வு என்ன தெரியுமா? இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன், நீ அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று உள்ளே இருக்குது, சாட்சி ஸ்வரூபமாக. சொப்பன நிலையிலையும் இருக்குது, ஜாகிரத அவஸ்தையிலையும் இருக்குது, காரண உடலையும் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். விழிப்பு நிலையிலையும் இருக்கிறேன்னு ஒருத்தன் இருக்கான், சொப்பனத்துலேயும் இந்த கனவை நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கான், சுஷுப்தி எல்லாத்தையும் மறந்து ஆழ்ந்த உறக்கத்துலேயும் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன்தான் சாட்சி ஸ்வரூபம், அவன்தான் சேத்தனம், அவன்தான் உணர்வு, அதுதான் நீ. இப்போ அவன் அவள் விட்டாச்சு அதுங்கிறத சொல்கிறோம், அது பரபிரமத்தை அதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அறிவு வந்துடுச்சுன்னா அவன் தான் சொல்லுவோம். அதனால தான் பெரியவங்கள்லாம் கடவுளை அவன் அவள்னு சொன்னாங்க. அவள் வா சொல்லடி அபிராமி, நில்லடி அபிராமின்னு எப்படி பாடுறாரு? இந்த நிலை கடந்து, அறிவு நிலையை கடந்து, அதுக்கு மேலே அவன் அதுவாக இருந்து அவளாக மாறி அவனாக மாறுது. அதனால தான் அந்த தத்துவார்த்தைக்கு, தத்துவமசி வார்த்தையில் தத்துக்கு அவன் அவள் அதுங்கிற மூணு அர்த்தமும் கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தை அது. ஹீ ஷீ இட்ல ஹீ, ஹீ ஷீ இட்ல ஹீ ஷீ இட்டுன்னு சொல்கிறோம். ஆச்சரியம், இது இத்தனை வார்த்தை இருக்குது. ஹீக்கு 2 எழுத்து, சீக்கு 3 எழுத்து, இட்டுக்கு 2 எழுத்து, எத்தனை ஆச்சு? 5, 7 எழுத்து. அவன் அவள் அதில் அதே
ஆறு எட்டு எழுத்து, தத்து ஒரே ரெண்டு எழுத்து, தத் ரெண்டே எழுத்து தான். அது சுருக்கமாக இருக்கும். சம்ஸ்கிருதம் ரொம்ப ரத்தன சுருக்கமாக இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியான வார்த்தைகளை அதிகமான பலன் கொடுக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் மாதிரி தான் சம்ஸ்கிருதமும். காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் காரண பெயர்னு பேர். இடுகுறி பெயர், காரண பெயர்னு ரெண்டு. இடுகுறி பேர்னால் நீங்களாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சி நீங்களாக ஒரு பேர் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் காரண பேர்னா இந்த காரணத்துக்காக இந்த பேர் வைக்கிறேன், அதனால் அது பேர் காரண பெயர்னு பேர். இப்போ பிரதீத்த உக்தி தியா. இப்போ பிரதித்த, உனக்கு இப்போ உனக்கு புலப்பட்டிருக்கு இல்லையா அறிவு, குரு உனக்கு கொடுத்துருக்கார், குரு சாஸ்திரப்படி கொடுக்குறார். பிரதித்த யுக்தி, சாஸ்திரப்படி இந்த மகா வாக்கியங்கள் தான் யுக்தின்னு சொல்கிறது. தத்துவமசி மகா வாக்கியம், வாக்கியமாக அது ஆக்சுவலாக வாக்கியம்தான். ஏன்னா மூணு வார்த்தை இருக்குது அதுக்குள்ள. தத்துவம் அசி, தத்துவம் அசி, மூணு வார்த்தை அது. இந்த மகா வாக்கியம் வந்து நமக்கு மந்திர வார்த்தையாக இருக்குது. பிரத்யேகன்னு நேற்று சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலேயும் உட்பொருளாக இருக்குன்னு இப்போ சொன்னோம் இல்லையா, நடராஜர் தான் அது. இயக்கமாக இருக்கிறார், அது ஜடத்துலேயும் இருக்கார் சேத்தனத்துலேயும் இருக்கார். அதுக்கு காரணம் இருக்குது, அதை இயக்கணும். இல்லைன்னா நம்ம பாட்டில் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக், வெறும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோமா? பிளாஸ்டிக்கை வளைச்சி பாட்டில் பண்ணதுனால தான் அது தண்ணி வச்சுருக்கோம். இப்போ மரத்தை அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியுமா? மரத்தை கட் பண்ணி டேபிள் பண்ணி டெஸ்க் வச்சுட்டோம், உட்காந்து எழுத கொள்ள. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு உபயோகம் இருக்கு, எல்லாம் மனிதனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதான் சொன்னாங்க கடவுள், உன்னை படைச்சாச்சு, இந்த உலகத்தில் உனக்கு தேவையான எல்லாம் இருக்குது, நீ முயற்சி பண்ணி உன்னுடைய அறிவை பயன்படுத்தி எடுத்துக்கோ, செயல்பட்டுக்கோ. குறுக்கு வழி பயன்படுத்தாத, நேர் வழியாக பயன்படுத்து. நீ எடுக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு, உன்னுடைய சுதந்திரம் இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம எது கேட்டாலும் நம்ம அடைய முடியும்னு சொல்லுது. அதுதான் வானமே எல்லை, நம்மளை யாரும் தடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான் வச்சுக்கணும்னு ஏதாவது இருக்க கணக்கு, எவ்வளோ வேணாலும் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். சாமி இவ்வளோ தான் கும்பிடணும்னு இதிலெல்லாம் தலையிட முடியாது. கவர்மெண்ட்டே தலையிட முடியாது. இவ்வளோ நேரம் தான் சாமி கும்பிடணும், இவ்வளோ சொத்துக்கள் தான் நீ வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் முடுக்க மாட்டான். ஓவர் எல்லைக்கு எல்லை அளவு அதிகமாக போணுச்சுன்னா அது ஒரு நேஷனலைசேஷன், அது வேறு விஷயம். அதனால் பிரதித்த இந்த சாஸ்திரப்படி உனக்கு கிடைச்ச யுக்திகள்லாம் இருக்கு இல்லையா, குரு மூலியமாக கிடைச்ச யுக்திகள் எல்லாம், அதனால் உனக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அதுதான் பேரறிவுன்னு பேர், சூக்ஷ்ம அறிவுன்னு பேர், நுண்ணறிவுன்னு பேர். எல்லாத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் தான் பேரறிவு, அதான் சித்து. அந்த நிலையை நம்ம தொடுறோம். இதெல்லாம் கூட அன்புக்கு கீழே தான். இப்போ ஞானம் வந்து ஞான யோகம் அன்பு அறிவு வரைக்கும் தான் பேசுது. அப்புறம் ஞானத்துக்கு மேலே அன்பு இருக்குது, அருள் இருக்குது, பிரம்மம் இருக்குது, அது அனுபவங்கள் இருக்குது. இதை ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, ரியலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் பேச்சை நிறுத்திடுறாங்க. என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னு. அச்சா, பிரதித்த யுக்தி தியா. தியானா மாசற்ற மனம், மாசற்ற புத்தி, அழுக்கற்ற புத்தி, குழப்பமில்லாத புத்தி, சந்தேகமில்லாத புத்தி. அந்த அறிவை கொண்டு இதனால் கிடைச்ச, நீ சிரவணம் பண்ணினதுனால குருக்கிட்ட இருந்து, குரு சாநித்தியத்தில் இருந்து, குரு சாநித்தியம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாச்சா. குரு சாநித்தியம் ஈக்குவல் டு வாட்டு, பிரம்மம். குரு சாநித்தியம் ஈக்குவல் டு, குரு சாநித்தியம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். சங்கரர் அவ்வளோ பெரிய ஞானி, பிறந்த 7 வயசுலேயே சன்னியாசம் வேணுங்கிறாரு, 12 வயசுலலாம் பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, பாஷ்யம் எழுத ஆரம்பிச்சிடறாரு, சிஷியர்கள் லட்சக்கணக்கான சிஷியர்கள் உருவாகிடுறாங்க. ஆனால் அவர் குருவை தேடி போகிறார், ஏன்னா அவருக்கு அங்கீகாரம் வேணும், நான் எங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியணும்ல. அதை குரு தான் சொல்ல முடியும். இனி கடவுளாக இருந்தாலும் மனித உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் நீ யாருன்னு சொல்கிறதுக்கு தான் குரு, அதுக்கு தான் அவர் பிறந்திருக்கார். அதனால் எங்கே இருந்தாலும் பூர்வ ஜென்ம தொடர்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பூர்வ ஜென்ம தொடர்பு தான், எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவாங்க. இல்லை இவருடைய கருத்து எங்கே இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு யூஏயில் நிறையா சிஷியர்கள் உருவாகியிருக்காங்க, நம்ம வேறு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கான். யூஏயில், யுனைடட் அரேபியன் எமிரேட்ஸில் நமக்கு நிறைய சிஷியர்கள் உருவாகியிருக்காங்க.
நம்ம டோட்டல் சப்ஸ்கிரைபரில் ஒரு 3% இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. இல்லை என்ன காரணம், எங்கே இருந்தாலும் அவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஆடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது தொடர்ந்து இருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்த 5 வேணும்னு பண்ணார், அவரெலாம் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுஜின்னு சொன்னாங்க. கேட்டேன் நான், அவர் பேசினார், அன்பாக பேசுவார். கேட்டேன், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆனால் உங்கள் நம்ம சிஷியர்கள் இந்த வீடியோவை சின்சியராக கேட்டாலே போதும், அங்கே போவானா இங்கே போவானா தலையில் நிற்க வேண்டாம், இந்த வீடியோவை சரியாக கேட்டாலே போதும் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ இது பொக்கிஷமாக தெரியுது. எனிவே, இது என்னது, எந்த சிஷ்யம் எங்கே பிறந்தாலும் அங்கே தேடி வந்து தான் ஆகணும். இங்கேருந்து காலடியிலேருந்து மத்திய பிரதேஷ் போகிறாரு, பஜ கோவிந்தம்னு பாடுறாரு, கோவிந்த பகவத் பாதால் தானே குரு, போய் பாடுறாரு ஒரே வார்த்தை, நீ யாருன்னு கேட்குறாரு. நீ யாருன்னு கேட்ட, நான் தான், இதுதான் சோகம், சிவோகம் சிவோகம்னு முடிக்கிறார். நான் மலை இல்லை, கடல் இல்லை, காற்று இல்லை, நான் ஜடம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி கடைசியில் சிவோகம்னு முடிக்கிறார். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ரொம்ப அற்புதமான பாடல்கள் அதெல்லாம். சரி, அப்போ இது என்னாச்சு, சிஷ்யர்கள் அவர் பரம்பொருளாக இருந்தாலும், சங்கரர் பரம்பொருளாக இருந்தாலும் குருவை தேடி போகிறார், நடந்தே போகிறார். போனதுக்கப்புறம் அவருக்கு, நீ உனக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குது, அதனால் நீ வந்து நேராக பிரவச்சனத்துக்கு போயிடலாம், ஒரு இடத்த செட் பண்ணி உட்காந்துருன்னு சொல்கிறாரு. மரத்தடியில் உட்காந்து அங்கேருந்து காசி நதிக்கரையில் ஆசிரமம் அமைச்சு பண்ணுறார். ஸோ பிரதித்த யுக்தி விதி தியா, அந்த அப்போ அந்த மாசற்ற இந்த குரு சிரவணத்தினால தெளிவு பறந்து அமிர்தமான ஒரு அறிவு கிடைக்கும். அந்த நிலையில் தான் உலகம் பூரணமாக புரியும், நடக்கிறது நடக்க போகிறது நடக்காதது பிறந்தது புறவாதது அனைத்து மறைவுன்னு சொல்வார்ல, அத்தனையும் தெரியும். ஆமாம், அது எல்லாம் சித்திகள் தான், தானாக நடக்கக்கூடிய சித்திகள், அதெல்லாம் தெரியும். தெரிகிறதுனால தத்துவ நிகமோ பவிஷ்யதி, தத்துவ நிகமம், நிகமத்தில் ஆகம நிகமம்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சாஸ்திரங்கள், ஆகமம் நிகமம். ஆகமம்னா வந்தது, சம்ஸ்கிருதம்னா நன்றாக செதுக்கப்பட்டது, நன்றாக கல்ச்சர்டு அப்படின்னு அர்த்தம், அதுக்கு தான் சரியான வார்த்தை தான், கல்ச்சர்டு தான், பண்பட்டது, பண்பட்ட ஒரு மொழி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி வேதத்துக்கு அறிவுக்கு வேதம்னு பேர் வச்சாங்களோ, நன்றாக செய்யப்பட்டது, நன்றாக பண்பட்டது, நன்றாக கல்ச்சர். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் கல்ச்சரை ஒழிச்சா நம்ம எல்லாம் காலி தெரியுமா, அதுக்கு தான் இந்த மிஷன்லாம் என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணுது. 2000 பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கானுங்க, 2% தாண்ட முடியல. ஏன், இங்கே இருக்கிறவன் எல்லாம் ரிஷி பரம்பரையாக இருக்கான். காலி பண்ணணும், கல்ச்சரை எங்கே காலி பண்ணுறது, 12 பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் சுவாமியே என்ன சரணமையப்பான்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவரோட இவர் முயற்சியெல்லாம் தலைகிற நின்று, எல்லாம் காசு காசு காசுக்காக தாங்க எல்லாமே. அவன் காசுக்காக ஒருத்தன் மதம் மாறுறானா, அவன் அங்கே இருப்பானுங்கிறீங்க நீங்கள். அவன் வந்து ஆள் மனதை தொடணுங்க, உங்கள் கருத்து வந்து ஆள் மனதை தொட்டால் தான் நீ வந்து நிரந்தரமாக இந்த கிளாஸ் நடக்கும். உண்மை இருந்தால் தான், எஸ்பெஷலி உண்மை இருந்தால் தான் ஆள் மனதை தொடும், சத்தியத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நீ உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த பிரம்மத்தை பற்றிய இவ்வளவு சூக்ஷ்மங்களை எந்த நாடும் சொல்ல முடியல. நீ புறத்தில் இருக்கிற ஜகத்தில் இருக்கலாம், நீ ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம், ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கலாம், மிஷினை கண்டுபிடிக்கலாம், கன்னை கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிக்கலாம், பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியல. பிரம்மத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்தியாவுக்கு தான் வரணும், நீ அதை புரிஞ்சு தான் வரானுங்க இங்கே. இல்லைன்னா நம்ம லாங்குவேஜ் இத்தனை யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் 58 யூனிவர்சிட்டியில் நம்ம இதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான், ஃபார்முலாவெல்லாம் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, அவன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறவன் பெப்பரையும் மஞ்சளையும் ரெக்கமெண்ட் பண்ணுறானா, எவ்வளோ பெரிய, நமக்கு புரிய மாட்டுது, நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். ஞானசூன்யம் எல்லாம் என்னதே, இந்த சினிமாவும் நாசப்படுத்திடுச்சு. சரி, இப்போ தேன தத்துவ நிகமம், தத்துவங்கள் நிகமத்திலேருந்து, ஆகம நிகமங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தத்துவங்கள்லாம் நன்றாக புரியும். யார் யார் உபதேசம் பண்ணுறதுனால, சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறதுனால. எப்படின்னா, சம்சியாதி ரஹித்தம்,
சந்தேகம் இல்லாமல் கராம்பு வத்து கையில் நீ தண்ணீர் அள்ளி கையில் வச்சுருந்தீங்கன்னா கையில் உன்னுடைய கை ரேகையெல்லாம் தெரியுமா தெரியாதா? அவ்வளோ க்ளீனாக தெரியும்ல. அந்த மாதிரி உனக்கு இதை தியானம் பண்ணினீன்னா பிரம்மம் புலப்படும், உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சார என்ன, இதுவரை வரைக்கும் நான் செஞ்ச உபதேசங்கள் என்ன உபதேசம் பண்ணேன்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவனும் பரமனும் ஒன்றுங்கிற கருத்தை தியானம் செய்க. சாஸ்திரப்படி குரு உபதேசப்படி மாசற்ற புத்தியோடு தியானம் செய்க, நீயாகவே தியானம் செய்க, தானாகவே தியானம் செய்க, இன்னொருத்தவங்க சொல்லி செய்யாத. இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டே இல்லை தியானத்தை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. அதனால் தத்துவத்தின் சூக்ஷ்மங்கள் சந்தேகமில்லாமல் கையில் வைத்துள்ள நீர் போல மிக தெளிவாக தெரியும், சத்தியம் புலப்படும் புரியும். இதுதான் அதனுடைய சாரம், புரிஞ்சிச்சா? அடுத்தது திருமந்திரம். சிவராஜ யோகனத்தை ஆரம்பித்தோம், அது கொஞ்சம் இப்போ நல்ல பாடல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது ஒரு நல்ல சப்ஜெக்டு, அருமையான சப்ஜெக்ட் தான், ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். உடல் வைத்த வாரும், உயிர் வைத்த வாரும், மடை வைத்த ஒன்பது வாய்தலும் வைத்து, திடம் வைத்த தாமரை சென்னியுள், அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. அங்கி வச்சான், அங்கி எங்கே வச்சான்? முத முதா சுவாமி அங்கி முத முதல்ல எங்கே வச்சான்? அங்கின நெருப்பு, அக்னியை தான் அங்கின்னு நம்ம சொல்கிறோம். ஜெட்ராக்னிக்கு முன்னாடி வயிறே உற்பத்தி ஆகலை, அப்போ எங்கே வச்சான்? அகரமாக வச்சது தான் அங்கி. முதல்ல வைக்கிற சிறு நெருப்பு, அக்னி குஞ்சொன்று கன்றேன், ஒரு மரபொந்துக்குள்ளே வச்சேன், வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன், வெந்து தணிந்தது காடு சூளையெல்லாம் சொல்கிறார்ல இவர், பாரதி சொன்ன பாட்டு இது. அந்த அங்கி எங்கே வச்சார் முத முத? அம்மா வயிற்றில் வச்சார், கர்ப்பத்துக்குள்ளே வச்சார். அங்கே வச்சது தான் அகரம், அக்னி தான் அகரம், அகரம் தான் பிரம்மம். எப்படி உலகத்தில் உள்ள எல்லா சவுண்டுக்கும் அகரம் பேஸோ, எல்லா மொழிகளுக்கும் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம். என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் அகரம் பேஸ், அகரம் இல்லாமல் எந்த மொழியும் கிடையாது. எத்தனையோ எழுத்துருக்கு, எந்த வாயை திறந்தா ஆ வந்துடும். அகரம் இகரம் உகரம் அகரம் இகரம் உகரம் ஏஇ ஐஓயு அஞ்சு வச்சுட்டான், ஏஇஐஓயு அஞ்சு வச்சுட்டான். உயிரெழுத்து நாம் 12 வச்சுருக்கோம், 12 வச்சுருக்கிறதில் சேர்க்கை இருக்கிறதுல ஆ சேர்க்கை கிடையாது, ஈ சேர்க்கை கிடையாது, ஊ சேர்க்கை கிடையாது. அதுக்கப்புறம் ஊ வருது பாருங்கள், அது சேர்க்கை, ஊ ப்ளஸ் ஊ தான் ஊ. ஆவும் 7 வந்துடுது. அகரம் இகரம் உகரம் அப்புறம் ஆனா அவன்னா ஈனா, ஈன்னா சேர்க்கை, அது ரெண்டு ஈ, அதனால் அது ரிப்பீட்டட், அதை விட்டுடுங்க. உகரம் இருக்குது 3வது எழுத்து, அப்புறம் என்னது? ஊ, ரெண்டாவது ஊ கிடையாது, ஒரு ஊ தான். அப்புறம் ஏ கிடையாது, ஒரு ஏ, 4 எழுத்தாச்சு. அகரம் இகரம் உகரம் எகரம், அப்புறம் ஏவும் ஆவலை அடங்கிடும் சொல்லப்போனால், சரி ஏ இருக்கட்டும். அப்புறம் ஏ ஐ ஐ சரி ஐ 5 ஓ கிடையாது, ஆவும் ஊவும் தான் ஓ கிடையாது. அப்புறம் அவ்வு, அதுவும் ஆவும் ஓவும் தான், ஆவும் ஓவும் தான் அவ்வு. அப்புறம் அக்கு தனி எழுத்து அது. ஸோ இதில் வந்து 6 எழுத்து தான் வருது, அக்கண்ணா சேர்த்தா 6 எழுத்து தான். அக்கண்ணா வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? எங்கேயுமே புருவ மத்திக்கு தான் அக்கண்ணா எழுத்து, அதுவும் ஆயுத எழுத்து. நம்ம அதை பற்றி டீட்டெயில் பேசியிருக்கோம் வள்ளலாரில். ஸோ பாக்கி இருக்கிற 5 எழுத்து தான் அகரம் உகரம் இகரம் எகரத்துக்கு தான் அகரத்திலே அடங்கிடும். அது ஐ ஆ ப்ளஸ் ஐ, அப்புறம் அவ்வளோதான், 4-5 எழுத்து தான் பேஸ். கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோதான் பேஸ். சரி, இப்போ உடல் வைத்த வாரும், உடலில் ஒரு நெருப்பை வச்சா முதல்ல, அது இப்போ எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. அவன் வச்ச உதராக்னின்னு பேர்,
முத முத வச்ச நெருப்பு அதுதானே பிராணனை வெளியிலேருந்து உள்ளே கூப்பிடுது. வா சப்போர்ட் பண்ணு, நீ உள்ளே வந்தால் தான் இயக்கம் நடக்கும். பத்து பிராணன்கள் இருக்கலே தசவாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று வேணும். இந்த வச்ச நெருப்பு எரியணும்னா காற்று வேணும், காற்று வேணும். இப்போ இந்த ஜட்ராகினி தான் எங்கே பயணம் செய்ய போகுதுன்னா, இந்த உதராகினி தான் மூலாதாரத்திலேருந்து மேலே பயணம் செய்ய போகுது. பெரிய அக்னிக்கு பயணம் செய்ய, பரபிரமத்தை சிவதளத்தில் இருக்கக்கூடிய உயிரை, அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான், அது பரபிரமம், இது ஆத்மா அது பரமாத்மா, அப்படி வச்சுங்க. ஆத்மா பரமாத்மா, இங்கே ஆத்மாவும் கிடையாது பரமாத்மா ஒன்றே ஒன்று தான் எல்லாம். அது வேதாந்தம், அது பின்னாடி புரியும், இப்போ புரியாது. இப்போ மனம் தான் என்ன செய்யுது, நான் வந்து உடம்பு, நான் வந்து மனசு, நான் வந்து அறிவுன்னு இது ஒன்று கற்பிக்கப்பட்டிருக்கு. இது யார் சொல்லிக் கொடுத்தா? நான் சொல்லிக் கொடுக்கறது வராது, வரதில்லை, சொல்லிக் கொடுக்காதது தானாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம குரூப்பில் சத்சங்கம் நேற்று பற்றி பேசினேன். சத்சங்கத்தில் 25 வருஷமாக இந்த சத்சங்கம் இருக்குது. நம்மளுடைய குமரன் அடியார்கள், குமரன் உறவுகள், குமரன் வேதம், அதோடைய நீட்சி தான் இந்த வேதம்லாம். குமரன் அடியார்கள் கிட்டத்தட்ட 98 இருக்குன்னு வச்சுங்க, அதில் ஒருத்தவங்க கூட சேர்த்து விடலை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை சொல்லி கொடுத்தாலும் நம்ம சேர்த்து விட மாட்டோம், ஏன்னா கடைசி காலம் வரைக்கும் நம்ம பேச்சை எவனும் கேட்க மாட்டான்னு நமக்கே நம்பிக்கை இருக்குது. அது எது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. இப்போ சொல்லி கொடுத்தது வரல, ஆனால் இங்கே இருக்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய 10 பேரை ஐயப்ப சேவா சங்கம்னு ஒரு 10 பேரை அழைச்சின்னு போயிடுறான். ஆச்சா, அப்புறம் அந்த மக்கள் கட்சி, அப்புறம் இது அது, அப்புறம் வந்து இன்னும் என்னென்னமோ இருக்குது. அப்படிலாம் இங்கே இருக்கிறவனை அங்கே அழைச்சின்னு போகிறான். இது மாதிரி அதை யாருமே சொல்லியே கொடுக்கல. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சச்சங்கத்தில் இத்தனை பேரை நம்ம உறுப்பினர்களை சேர்த்து 1200 பேர் இந்த குரூப்பில் இருக்காங்க. 6 டீம்லேயும் ஒரு டீமுக்கு 200 பேர் கணக்கு போட்டு அதை சொல்லி கொடுத்த ஒருத்தவனும் நான் இவங்களை சேர்த்து விட்டேன் சத்சங்கத்தில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவனை 10 குரூப்புக்கு எல்லார் பேரையும் சொன்னால் இப்போ எல்லாருக்கும் பீதியை உண்டாக்கிடும். எல்லார் பேரையும் சொன்னனா என்ன, குரூப்பு குரூப்பாக என்ன பண்ணுறான், இங்கே ஐயப்ப பூஜை நடக்குது, இன்னொரு இடத்துல ஐயப்ப பூஜைக்கு அவன் அங்கே அவங்க செட் பண்ணி 10 பேர் அழைச்சி விட்டான். உழவாரப்பணி நம்ம கோயிலில் போட்டால் இன்னொரு கோயிலில் உழவாரப்பணி, அங்கே பேர் புகழ்லாம் இருக்குது, அங்கே 10 பேர் இங்கேருந்து அழைச்சின்னு விட்டான். அங்கேருந்து ஒத்தனை உணவு விடலை. அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? என்ன கொடுமையா, என்ன கொடுமை சார் இது. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி தான், எவ்வளோ செல்ஃபிஸ் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான், எவனோ எவனோ வச்சிருக்கதை திருடிட்டு போகிறான் அதன அர்த்தம். ஆனால் முருகன் ரைடு விட்டுருவான், அது தெரிய மாட்டேது, அது தெரியலை, அது தெரியும் பின்னாடி தெரிய வைப்பார். சரி, உடல் வைத்த வாரும், உடலை படைத்தான் அதுக்குள்ளே அக்னியை வச்சான், அந்த அக்னி இப்போ மூலாதாரத்தில் இருக்குது. உயிர் வைத்த வாரம், உயிரை வச்சான் அது தலை உச்சியில் இருக்குது. இப்போ இது அக்னி தான் இப்போ மேலே சுடராக போகுது, உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சுடர். எங்கே போகுது, பிரம்மத்தை நோக்கி போகுது. உடம்புக்குள்ளே வச்சது ஆத்மா இல்லை உயிர் இல்லை சுடர், இது மூணுமே பொருந்தும். ஆத்மா இல்லை சுடர் அல்லது உயிர், உயிர் தமிழ் வார்த்தை, சுடர் தமிழ் வார்த்தை, ஆத்மா சம்ஸ்கிருத வார்த்தை, மூணும் ஒன்று தான். இப்போ மூணும் வந்து எங்கே போகுது, பிரம்மத்தை நோக்கி போகுது. அதனால் உடல் வைத்தவாறு உடலுக்குள்ளே வச்சான் அந்த நெருப்பை, உயிர் வைத்தவாறு மேலே தலை உச்சியில் புருவ மத்திக்குள்ளே 2 இன்ச் உள்ள உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச நெருப்பு எரியுதடி ஞானப்பெண்ணே பாட்டு இருக்குது, இவர் போல் இருக்குது, அது வந்து பட்டினத்தாருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த உயிரை நோக்கி, அந்த பிரம்மத்தை நோக்கி அதை வச்சான், அதை நோக்கி இப்போ பயணம் செய்யணும். அது மட்டும் இல்லை, வச்சவன் மடை வைத்த 9 வாய்தல், 9 ஓட்டையும் வச்சுருக்கான், 9 வாசலும் வச்சுருக்கான். இந்த வாசல் வழியாக இந்த உயிருக்கு எண்ணங்கள், பிராணசக்தி, ஃபுட்டு எல்லாம் போகுது, உள்ளே போகுது. உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு இத்தனை பொருட்கள் போகுது. 9 வாசல்கள் வழியாக வேலை நடக்குது, உள்ளே இருக்கிறது நிரந்தரமாக செயல்படுறதுக்கு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும், அது எப்படி வச்சான், மடை வைத்தான், பூட்டி வச்சிட்டான், உள்ளே நெருப்பை வச்சு
நெருப்பு வெளியில் வராது, ஆனால் ஜுவாலை வெளியில் வரும், பிரகாசம் வெளியில் வரும். இது எது வழியாக வருது? இப்போ பூர்வ மத்திய வழியாக தானே வருது. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்களே, என்னது? ஏன் கை வேல்யூ, கால் வேல்யூ, உடம்பு வேல்யூன்னு சொல்லாமல் ஃபேஸ் வேல்யூனா? பூர்வ மத்திக்குள்ளே தான் பிரம்மம் இருக்கிறதுனால புருவம் பிரகாசிக்குது. புருவம் பிரகாசிக்கிறது தான் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, என்னது? ஓஜஸ். கீழே பார்த்தோமே ஃபஸ்ட்டு வார்த்தை ரேதஸ் மேதஸ் ஓஜஸ் தேஜஸ் அஞ்சு சொன்னமே. வீரியந்தான் தேஜஸாக மாறுதுன்னு. இந்த வீரியம் சுடப்பட்டு ஒரு ஒரு நிலையில் கடந்து ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை கடந்து பூர்வமதிக்கு வரும்போது அது பிரகாசிக்குது. இந்த பூர்வமதியில் தியானம் பண்ண பூர்வமதி கதவு, கர்ப்பகிரக கதவு அது, அந்த கதவு வழியாக உள்ளே இருக்கக்கூடிய பரபிரமத்தை, பெருஞ்சுடரை, அக்னிச்சுடரை, உயிரை நாம் தரிசிக்க முடியும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. சரி, தரிசிக்க முடியும் சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தாந்தம் சொல்லுது சித்தர்கள். சித்தர்கள்லாம் யார்? பிரம்மந்தான் சித்தர்கள். அச்சா, இப்போ பூர்வ மத்திக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் தொடர்பு வந்துடுச்சுன்னா, அந்த ஓட்டவோ கதவு திறந்துருச்சுன்னா முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஃபெமிலியாரிட்டி அப்போ தான் வரும். ஃபேமஸுங்கிற வார்த்தை அப்படி தான் வருது. ஃபெமிலியாரிட்டி, ஃபேமஸ்ஸு எல்லாம் வருது. அதை வந்து ஒம்பது கதவையும் ஒரு பத்து குப்பைகளை போட்டு மூடி வச்சுருக்கோம். இந்த உயிரை பார்க்க முடியாமல், உயிருடைய பிரகாசம் வெளியில் வர முடியாமல், இந்த பத்து குப்பைகளையும் குரு உபதேசத்தினால, சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணுறதுனால கதவு, கர்ப்பகிரக கதவு திறக்குது. திறந்துச்சுன்னா பிரகாசம் வெளியில் வருது. அதுதான் மடை வைத்த ஒன்பது வாய்தலும் வைத்து பூட்டி வச்சான். ஒன்பது உள்ளே உயிரை வச்சு, உள்ளே நெருப்பை வச்சு, வெளியே கதவை பூட்டி வச்சான். ஒன்பது ஓட்டை இருக்குது. ஓட்ட வழியாக சுவால தான் வருமே தவிர நெருப்பு வெளியில் வந்துடுமா? ஓட்ட வழியாக உயிர் வெளியில் வந்துடுதா? டெய்லி வெளியில் வந்துட்டு போகுதா? சரி, அதுக்கு இத்தனை உடம்பு வேறு. பஞ்சகஞ்சுகம் அஞ்சு கோஷங்கள், அப்புறம் மூணு நிலைகள், ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இத்தனை பேர் வச்சு உள்ளே இருக்குது. திடம் வைத்த தாமரை சென்னியும், சென்னின தலை, சென்னின தலை. இப்போ உயிர் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறாரு. திடம் வைத்த தாமரை சென்னியுள், சென்னியுள் தலைக்குள் தாமரை உச்சந்தலை தாமரை. திடம் வைத்தான் உறுதியான ஒரு ஒரு பகுதியை வைத்தான், ஒரு ஸ்தலத்தை வைத்தான், ஒரு இடத்தை வைத்தான். அங்கு தாமரை இருக்கு. சரி, சென்னியில் தாமரை வைத்தான். அங்கி கடை வைத்த ஈசனை, அப்படி அங்கே சுடர வைத்த அந்த ஈசனை கை கலந்தேனே. எல்லாம் கை எப்படி கலப்புங்க? அவரை கை பிடிச்சிட்டார். அவர் தன் கையை, இவர் கையை பிடிச்சிட்டார். இவர் அங்கே போயிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அவர் கை பிடிக்கிறார். இப்போ சிவராஜ யோகம் என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய சுடர், மேலே இருக்கக்கூடிய உயிரை, இது சுடரா மனமா ஜீவாத்மாவா? ஆனால் ஒன்றும் கிடையாது, ஒன்று தான். வேதாந்தம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இது அப்படி நினச்சிக்குது நம்ம கீழே இருக்கோம். முதல்ல அப்படி தானே புரிய வைக்க முடியும். புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொல்லுது, நீ கீழே இருக்க, ஒரு மனமாக இருக்க, மனுஷனாக இருக்க, நீ கடவுள் மேலே இருக்காரு, அச்சந்தலையில் இருக்காரு, உயிராக இருக்காரு, அவரை நீ பயணம் செஞ்சு பிடிக்கணும். இப்போ பயணம் செய்கிறது யார்? மனது தான் பயணம் செய்யுது. நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் எது பயணம் செய்யுது? மனது தான் பயணம் செய்யுது. இங்கே மனசு கீழே மூலாதாரத்தில் இருக்கும்போது மனுஷனாக இருக்குது, மனதாக இருக்குது. மேலே உச்சந்தலைக்குள்ளே நுழைஞ்ச பிற்பாடு அங்கே மனம் இல்லை, மனிதன் இல்லை, பிரம்ம ஒண்டி தான் அது பார்க்குது. அங்கே தான் தன்னை உணர்து, அது நான் தான். இப்போ கடவுள் வெளியில் இருந்தால் தானே நீ தேட போகிற, நாடி போகிற? வெளியில் இருந்தால் தானே நடக்கணும், போகணும், அடையணுங்கிற வார்த்தை, அடையுங்கிற வார்த்தையே கிடையாது இங்கே வேதாந்தத்தில். அடையிறதுங்கிற கடவுளை அடைகிறேனுங்கிற வார்த்தை கிடையாது. அப்பா பிள்ளைங்கிற உறவுலாம் கிடையாது. இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம்? சிவம் அப்பா, நாமெல்லாம் பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா?
அதுவே அஞ்ஞானம் சொல்லும் பின்னாடி போக போக சொல்லும். முதல்ல புரியறதுக்காக இப்போ எல்லா லெசனும் யாருக்கு நடத்த, மனசுக்கு தான் எல்லா லெசனும். ஆத்மாவுக்காக பாடம் நடத்திட்டு இருக்கோம் இல்லை, உன்னை திட்டுறதும் உன்னை அடிக்கிறதும் உன் மனசை தான், உனக்கு நீ தண்ட உன் தப்பு செய்கிறதும் உன் மனசு தான், தண்டனை கொடுக்கறதும் உன் மனசுக்கு தான். உயிருக்கு தண்டனமும் கிடையாது, அடியும் கிடையாது, உதையும் கிடையாது, குத்தவும் முடியாது, கிள்ளவும் முடியாது, கடிக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. அவர் ஏற்கனவே அதான் சொன்ன துன்பக்கலசம்னு சொல்லிட்டார். இந்த உடம்பு என்னது? துன்பக்கலசம். இப்போ நீங்கள் எதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? மனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மனம் இல்லை, மனதில் சவாரி செய்கிறீங்க. மனம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன்களுக்கு உள்ள சாரதி. ஐம்புலன்கள், அஞ்சு குதிரைகள், அது கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மனம். மனதை கண்ட்ரோல் பண்ணுறது புத்தி, புத்தியை கண்ட்ரோல் பண்ணுறது உயிர். புரியுதா? வாழ்க்கை வந்து நம்ம மனித உடம்பு வந்து ஒரு ரதம். ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான், இப்போ புரியணும். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் புரியணுங்கிறதுக்காக. இப்போ அஞ்சு புலன்கள் வெளியிலேயே போயிட்டு இருந்துச்சுல, அஞ்சு புலன்களை உள்பக்கம் திருப்புது மனம். மனம்தான் அறியுது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான், அதுவும் மனதினுடைய ஒரு பகுதி தான். அகங்காரம் கிளர்ச்சி பட்டு வேகமாக போ, ஸ்லோவாக போன்னு சொல்கிறது அகங்காரம். டைம் ஆச்சு வேகமாக போகணும்னு சொல்கிறதும், டைம் நிறையா இருக்குது மெதுவாக போகணும்னு சொல்கிறதும் என்னது? அகங்காரம். அதெல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது. அந்தக்கரணம்னு பேர் அதுக்கு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த பதிவுகள் எல்லாம் இது அஞ்சை தாங்க இந்த வாழ்க்கையில் நாம் கடக்கிறோம். எந்த அஞ்சு? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் நாமனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லைன்னு சொல்கிறது தான் சாஸ்திரம். குரு, சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், தியானம், உண்மை, இது எல்லாத்தையும் கடக்கிறது தான் ஃபைத்து. அங்கே யார் தேடப்படும் பொருளே கிடையாது, தேடுறவன் தான் தேடப்படும் பொருள். கற்கண்டு இனிப்பை தேடுகிறது. கற்கண்டை யார் தேடுவா? எறும்பு தான் தேடணும் இல்லையா? கற்கண்டே இனிப்பை தேடு. ஸ்வீட்டு கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுங்கன்னு கேட்குது. கீழே இருந்து மேலே இருக்க தலை உச்சியில் ஸ்வீட் இருக்குன்னு நினைக்குது. அது மாதிரி யார் சொல்லி கொடுத்தா? இதுதான் இங்கே கேள்வி. ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. இப்போ சத்சங்கத்தில் ஒருத்தனையும் சேர்த்து விட மாட்டேங்கிறான். இங்கே சேர்த்து வச்சுருக்கிறத முருகனுடைய ப்ராப்பர்ட்டி. சத்சங்கங்கிறது என்ன? நமக்கா? இப்போ படியான அதை ஆரம்பித்தேன்னா எனக்காக ஆரம்பித்தேன்னா அது. ஒரு ஆசிரமம், ஒரு குரு ஆரம்பிச்சிருக்காருன்னா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய 100 பசங்க, 500 பசங்க வாழ்க்கையில் விளக்கேற்றுறாரு. அவர் எத்தனை நாள் இருப்பார் அவருக்கு தெரியாதா? என்ன நம்ம எத்தனை நாள் இருப்போம்? நம்ம வந்த வேலை என்ன அவருக்கு தெரியாதா? வந்த வேலையில் இது ஒன்று, எது? இந்த 100 பேருக்கு நெற்றிக்கண்ணை திறப்போம் இல்லையா? இப்போ நம்மளுடைய ஆடியோஸ் எத்தனையோ பேர் நெற்றிக்கண்ணை திறந்துருக்கும். நல்லா ஆத்மாத்மமாக கேட்டாங்கன்னா எத்தனையோ பேருக்கு நெற்றிக்கண் திறந்துருக்கும். இன்னும் திறக்கலைன்னா திறக்க வச்சுருவோம். ஒவ்வொரு புத்தகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு லேயர், 10 குப்பைகளில் ஒவ்வொரு லேயராக நீங்கள் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. நெற்றிக்கண் உங்களை பொறுத்த வரைக்கும் திறந்தாச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறந்தாச்சு. புதுசாக கேட்குறவங்க இருக்கிற நம்ம பேசியிருக்க ஆடியோவை கேட்டால் போதும், 300 ஆடியோ கேட்டால் போதும். நெற்றிக்கண் எங்கேயும் நீங்கள் போய் 50,000 கட்டி, 1 லட்சம் கட்டி எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்க, நெற்றிக்கண்ணை திறக்கிறேன், 1 லட்சம் கட்டு, முதல்ல ஜிபே பண்ணு, ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு, தனியாக வந்து பாரு. அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே முருகன் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். யார் கேட்குறீங்களோ எல்லாருக்கும் புண்ணியம், எல்லாருக்கும் வாழ்க்கை மாற்றம். சரி சரி, இப்போ என்ன? உடல் வைத்த வாரும், உயிர் வைத்த வாரும், மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை, சென்னியில் தாமரை இருக்குங்கிறது பல ஞானிகள் சொல்லியாச்சு, திருமூலரும் சொல்லிட்டார். திடம் வைத்த தாமரை, அங்கி உறுதியாக வச்சுருக்கான் அந்த தாமரையை. அது ஒரு கோட்டை, சும்மா இல்லை, அதுக்குள்ளே நுழைஞ்சிட முடியுதா? தாமரை தாமரைன்னு பேர் தான் தாமரையாக இருக்குது, ஆனால் பார்த்தா அது ஒரு பெரிய செங்கோட்டையாக இருக்குது. உள்ளே நுழைய முடியுதா? புருவமதி வழியாக வாங்குது. அது வந்து உச்சந்தலை வழியாக வந்துடுச்சு. உயிர் வந்து உச்சந்தலை வழியாக உள்ளே வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி ஹிருதயம்னு நீங்கள் சொன்னீங்களோ, ஹிருதயம்னு சொன்னீங்களோ, அது மூலாதாரம் தலைக்குள்ளே தான் இருக்குது. உடம்புலேயே இருக்குது, தலைக்குள்ளே. நம்ம தலையை வச்சு தான் பேசுகிறோம். உடம்புல இருந்தால் இருதயம், தலையில் இருந்துன்னா சகஸ்ராரம், புருவமதி.
இப்போ அங்கே நம்ம பயணம் செய்யணுங்கும் போது என்ன மேல் மேல் அது தான் மேலான பொருளை மேலே வச்சான். ஏன் தலையை காலுக்கு கீழே வைக்கக்கூடாத? இல்லை தலையால் நடந்து வர மாதிரி பண்ணக்கூடாத? எதுக்கு தலையை மேலே வச்சான்? எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அந்த உயிரை, எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். ஏன் அந்த தலையை சைடில் வைக்கக்கூடாத? நம்ம இடுப்புக்கிட்ட வைக்கக்கூடாத தலையை? ஏன்? மேலான பொருள் அது, மேலான பொருள் மேலே தான் இருக்கணும். அதுக்குதான் சுவாமி மலை மேலே போய் நின்னார், கீழே எல்லாம் கச்சடாவாக இருக்குது, இதுங்க காற்று நம்மளுக்கு மேலே பட்டுச்சுன்னா. இந்த கச்சடுங்கிற வார்த்தை திருமூலர் திருமூலர் பயன்படுத்துகிறார், அருணகிரிநாதர் பயன்படுத்துகிறாரு, நிறையா ஞானிகள் பயன்படுத்துகிறாங்க. மூடமதேன்பார் சங்கரர், மூடமதேன்பார். அப்புறம் அவர் வந்து கச்சடுங்கிறார், ஜடங்கிறார். ஜடம் கச்சடம் மூடம் மட்டிலாம் சொல்கிறார். மட்டின்னு என்ன தெரியுமா? மக்கு. அதாவது ஒரு 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 கார்பெண்டர் வந்து ஒரு ஒரு பலகை வந்து நல்லா ப்யூராக ஒயிட்டாக சூப்பராக இருக்கும், ஒரு இடத்துல லைட்டாக பள்ளம் இருக்கும், சின்ன பள்ளமாக இருக்கும், அதுக்காக அந்த பலகையை தூக்கி போட முடியாது, அதில் மக்கு கொஞ்சம் வைப்பாங்க, வேறு ஒன்றுத்துக்கு அது அது ஜடம், அது அதான் மக்குன்னு சொல்ல. மட்டிங்கிறார் நம்மளை பார்த்து, பார்த்தீங்களா எப்படி திட்டிருக்காரு பாருங்கள். இன்னும் சில ஞானிகள்லாம் கண்ணாமண்ணு திட்டுறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் சும்மா தான், அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ என்னாச்சு? சென்னியில் வச்சார் தாமரையை, தாமரைக்குள்ளே ஈர நெருப்புன்னு பேர் வள்ளலார் சொல்கிறார், ஈர நெருப்பு குளிர்ச்சியாயிடுமா, அதுக்குள்ளே நுழைஞ்சா சந்திரலோகம், தலைக்குள்ளே தான் சந்திரலோகம் இருக்குது, உயிர் அங்கே சுடராக இருக்குது, வெப்பமாக இருக்குது, அது ஈர நெருப்பாக இருக்குது, இப்போ குளிர்ச்சியாக இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறவன் ஞானிகள் யோகிகள் கத்திக்கிட்டு இருப்பாங்களா? ஞானிகள் யோகிகள் எங்கேயாவது பேசுகிறாங்களா? ஃபஸ்ட்டு தினம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே, ரெண்டு கை அவர் கையை போய் பிடிச்சிட்டேங்கிறார். கையை பிடிச்சா என்ன, உள்ளே இழுத்துருவோம். அது ஒரு அதிசயம். எப்படி எறும்பு தண்ணி புத்துக்குள்ளே எறும்பு வந்தால் உள்ளேருந்து அந்த எறும்பு தண்ணி வந்து டக்குன்னு உள்ளே இழுத்துட்டு போவோமோ, எப்படி காந்தம் வந்து காந்தத்தை வந்து மேக்னெட் வந்து சென்டர் பாயிண்டில் டக்குன்னு இழுக்குமோ, அது மாதிரி நீங்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது புருவ மத்திய வழியாக உள்ளே நுழைஞ்சி சுற்றணும், உள்ளேயும் சுற்றணும், நம்ம உள்ளே பிரதர்ஷனம் பண்ணணும். அதெல்லாம் உள்ளே பண்ண முடியலன்னு தான் இங்கே கோயிலில் வச்சாங்க. மனுஷனுக்கு சம்சாரிக்கு வெளியில் பண்ணுறது ஈஸி, ஞானிகளுக்கு உள்ளே பண்ணுறது ஈஸி. ஏன், அவன் வரத்துலேருந்து பயணம் செஞ்சு அவ்வளோ தூரம் போகணும், 108 படிக்கட்டை தாண்டி ஏறி அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு உட்காந்த இடத்துலே அவன் பண்ணுவான். பூஜையும் அப்படி தான், எல்லாம் அகத்துலேயே பண்ணிவிடுவான். ஆனால் அவனும் ஒரு காலத்தில் இந்த கோயில்கள் கோயில் குளம்லாம் ஏறி இறங்கினவன் தான். ஒரு நிலையை தொட்டதுக்கப்புறமா வெளியில் பார்க்குறது கஷ்டம் அவனுக்கு, உள்ளே பார்த்துட்றான் சுடரை, எல்லா தரிசனமும் உள்ளேயே நடக்குது, எல்லா ஓங்கார சத்தம் மணி சத்தம் வெளிச்சம் தீபாராதனை எல்லாம் உள்ளேயே நடக்குது. இதே சிவராஜ யோகம். அடுத்த பாட்டு, கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர், மூட்டுகின்றான் முதல் யோனி மயனவன், கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு, நீட்டு நின்றா அகத்து நேர்பட்டவாறே. கேட்டு நின்றேன், என்ன கேட்டு நின்றேன், உபதேசம் கேட்டு நின்றேன், குருவிடம் உபதேசம் கேட்டு நின்றேன், குருவிடம் வேதம் கேட்டு நின்றேன். சொல்கிற தன் அனுபவத்தை, குருவிடம் உபதேசம் கேட்டு நின்றேன், எங்கும் கேடில் பெருஞ்சுடர், கேடில்லாத ஒரு பெருஞ்சுடர் அண்ணாமலையார் மாதிரி நிற்கிறார், எங்குமா நிற்கிறார், உலகம் முழுவதுமாக நிற்கிறார். யார்? சிவம். சிவம் தான் ஈசாவாசியம் இதம் சர்வங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் சிவமே அப்படின்னு சொல்ற, பிரம்மமே அப்படிங்கிறத உபதேசமாக கேட்டு நின்றேன், கேட்டு அதன்படி நடந்தேன்னு அர்த்தம், நின்றேன்னா அதை நிலைத்து நிற்கிறேன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுறான், மூட்டுகின்றான் முதல் யோனி மயனவன், மூட்டுகின்றான் இணைக்கிறான், யாரை இணைக்கிறான், தாய் தந்தையரை இணைக்கிறான், தாய் தந்தையை மூட்டுகின்றான் இணைக்கின்றான் மூட்டுகின்றான் முதல் யோனி, முதல் உயிர் வரைக்கும் ஆரம்பித்து முதல் உடம்பு வரைக்கும் ஆரம்பித்து, உடம்பு யோனினா உடம்பு, முதல் உடம்புலேருந்து ஆரம்பித்து காரண உடம்பு, முதல் காரண உடம்பு, முதல் உடம்புங்கிறது காரண உடம்பு, ரெண்டாவது உடம்பு சொப்பன உடம்பு,
ஜாகிரதை. ஸ்தூலம் சூக்ஷமா காரணம், முதல் உடம்பு காரணம், நடுவில் இருக்கிறது சூக்ஷமோ வெளியில் இருக்கிறது ஸ்தூலம். அது சொல்கிறாரு, மூட்டுகின்றான் தாய் தந்தையரை இணைக்கின்றான், அது முதல், அதுலேருந்து ஆரம்பித்து முதல் உடம்புலேருந்து, முதல் காரண உடம்புலேருந்து ஸ்தூல உடம்பு வரைக்கும் அவனே மயமாக இருக்கான், மயனவன் அவனே உடம்பாகவும் இருக்கான். அப்புறம் கூட்டுகின்றான், கூட்டுகின்றான் வெண்துளி செந்துளியை கூட்டுகின்றான், ப்ளஸ்ஸு சேர்க்குறான், கூட்டுகின்றான் வெண்துளி செந்துளி சேர்க்கணும் இந்த வார்த்தையை, வெண்துளி செந்துளி கூட்டுகின்றான். குழம்பின் கருவை உரு, குழம்பின்னா அங்கே ஸ்ரோணிதமாக இருக்குது, கருமுட்டை ஸ்ரோணிதமாக இருக்குது, கரு இப்போ உள்ளே நுழையணும், கரு கருமுட்டையோடு சேர்ந்தால் தான் உரு, அது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். குழம்பின் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரோணிதத்தில் கரு வீரியம் விந்துவானது நுழைந்து உரு உடல் உருவாகுது, உருங்கிறது உடம்பு, உடம்பு உருவாகுது. அப்புறம் உடம்பு உருவானா அது வெளியில் வர வேணுமா குழந்தையா, அதுலேருந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இல்லையா. அருளை நீட்டி நீட்டி அவர் எழுதியிருக்கிறது, நீட்டி நின்றா அகத்து நேர்பட்டவாறே, நீட்டி நின்றான் அகத்து நேர்பட்டவாறே அவனே அருளை நீட்டி, அம்பாவை நீட்டுறான் உள்ள. நம்ம நினைக்கிறோம் நம்ம குழந்தை நமக்கு அம்மா, அம்மாவை என்ன சொல்கிறோம், பெற்றோர்னு சொல்கிறோம், இறைவன் தர நாம் பெற்றோர், இறைவன் கொடுத்த குழந்தையே நாம் பெற்றோர். அதுக்கு இது கொடுத்தான் இல்லையா, உயிர் கொடுத்தான்ல, உயிர் கொடுத்தது மட்டுமே இல்லை அது வளர்கிறதுக்கான உள்ள குழந்தை வெளியில் வரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு தாய் வேலை செய்கிறா, இங்கே இருக்கிற தாய் செவிலித்தாயம், புரியுதா. இந்த தாய்க்கு அப்புறமா டெலிவரி அப்போ இன்னொரு செவிலி செவிலியர் வருவாங்க, செவிலினா செவிலியர் நர்ஸு, உங்களுக்கு தமிழில் சொன்னதான் புரியும், நர்ஸு. இவன் ஒரிஜினல் தாயோ நர்ஸுன்னு சொல்கிறாரு திருமூலர், ரெண்டு தாய் இருக்காருன்னு சொல்கிறார். நீட்டி நின்றான்னா எதை நீட்டுறான்னா அரு அருளை நீட்டுறான், அருள் யார், அம்பாள். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவுலேருந்து 10 மாதத்துக்கு ஒரு தாய் என்ன பண்ணுறா, உள்ளே வளர்க்குறாளாம், ஆச்சரியம் பாருங்கள், அம்பாள், அதான் அம்பாள். அதனால தான் அவளுக்கு குங்கும பொட்டு வச்சான், செந்துளி, புரியுதா, பொட்டு செந்து சிகப்பு பொட்டு ஏன் வைக்கிறோம், செந்துளி அது, எவ்வளோ சூக்ஷ்மத்தை வச்சாங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். அர்த்தமுள்ள இந்து மதங்கிறது இதுதான். ஆச்சா, அருளை நீட்டி நின்றான் உள்ள ஒரு அம்பாலை நினச்சி உள்ள நகர்த்தினான், அகத்து உள்ளே, அகம்னா உள்ளே, அகம்னா என்னது, நான் அர்த்தம், நான் எங்கே இருக்கு, உள்ளே இருக்கு, அகம்னா வீடுன்னு அர்த்தம், வீடுனா என்ன அர்த்தம், விடுவது வீடு, நம்ம வச்சுருக்கோம்ல வீடு, பிராமின் சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆற்றுங்கிறது அகம்ங்கிற வார்த்தை தான் ஆற்று, அகமில் இருக்கேன்னா ஆற்றுல இருக்காருன்னா அகமில் இருக்கேன்னு அர்த்தம், அகமில் இருக்கேன்னா உயிரில் நான் இருக்கேன்னு அர்த்தம், இருக்க வேண்டிய இடத்தில் இருத்தல், உதித்த இடத்தில் ஒடுங்குதல். அகத்துக்குள்ளே அருளை நீட்டினான் அம்பால அனுப்புகிறான், எதுக்கு, இந்த கருமுட்டை வடிவத்துக்குள்ளே உட்காந்து வேலை செய்தது இந்த உயிர், 10 மாதத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து வேலை செய்யுது, எவ்வளோ பாருங்கள், நேர்பட்டவாறே. இந்த பாட்டில் அதான் பொருள், அதை டீட்டெயிலாக பின்னாடி வரக்கூடிய பாட்டில் சொல்கிறேன், அம்பாள் எங்கே இருக்குன்னு, அருள் தான் நீட்டினான்றான்ல, நீட்டினா எதை நீட்டினா, அருளை நீட்டினான், அது உள்ளே போய் நிற்குது, அம்பாள் நிற்குது, ரெண்டு தாயின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பின்னாடி வருது, இது புரியுதா இந்த பாட்டு. அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு கர்ப்பகிரியை தான், பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்து பிறந்திரு, நீரிடை நின்ற குமிழி நிழல் அதாய் பாருடலெங்கும் பறந்து எட்டும் பற்றுமே, பூவுடன் மொட்டு பொருந்த, பூவுடன் பெண்ணு மொட்டு ஆணு, பொருந்த சேர அலர்ந்த மலர்ந்த பின்
வளர்ச்சி ஏற்படுது, உள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. அலர்ந்த மலர்ந்த பின், அலர்ந்த விரிந்த மலர்ந்த எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். மலர்ந்த அலர்மேல் மங்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அலமேலுன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன அர்த்தம் அது? இங்கே தமிழ் வார்த்தை அது, அலர் மேல் மங்கை. அலமேல் மங்கை அப்புறம் சொல்கிறாங்கல்ல, அலர் தாமரை மேல், தாமரை மேல் மங்கை பெண்ணு யார்? லக்ஷ்மி இல்லையா? சீனிவாச பெருமாள் போகிறோம் இல்லையா, அலமேல் மங்காபுரம் இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குது? இல்லை, தாமரை மேலே அம்பாள் உட்காந்துருக்கு. அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் ஒன்று தான். இப்போ அது மாதிரி பூவுடன் பெண்ணோட மொட்டு பொருந்த அலர் அது விரிந்து மலர்ந்த பின் கா உடை தீபம் கலந்து பிறந்து பிறந்திரு. கா உடை தீபம் சுடர், தீபம்னா சுடர், காவுடை தீபம் உடம்பை உற்பத்தி பண்ணக்கூடிய வெண்துளி. காயம் இல்லையா, தீபம் கலந்து பிறந்திரு. இந்த வெண்துளி சுடராக செந்துளுக்குள்ள கலந்து நீரிடை நின்ற நீர்க்குளமாக இருக்கு, உள்ள பனிக்குடம் நீரிடை நின்ற நீர் உள்ள ஒரு குளம் இருக்குது, அதில் குமிழி மாதிரி உள்ளே போகுது, குமிழம் பபுள்ஸ் மாதிரி உள்ளே போய் அதுவே அங்கேருந்து நுண்ணுடம்பு, நுண்ணுடம்பு சூக்ஷ்ம உடம்பு, அதுக்கும் மூலமாக காரண உடம்பு. நீரிடை நின்ற குமிழி நிழல் அதாய், அதுபோல் பாருடல் பெரிய உடல் அங்கே உருவாக போகுது. அதாவது அந்த நிலைகளை சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. ஒரு ஒரு கருத்தை 10 முறை சொன்னால் தான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஒரே பாட்டில் சொல்லாமல் 2-2 லைனில் 4-4 லைனில் கருத்துக்களை ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்கிறார் இல்லையா. நீரிலே நின்ற குமிழி நிழல் அதாய் அந்த செந்துளி அந்த கருமுட்டைக்குள்ளே நின்று பாருடல் எங்கும் பறந்து, அங்கே ஒரு சென்டராக ஒரு இடத்துல பைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு உடம்பு முழுவதும் பரவுது. உடம்பு முழுவதையும் இந்த பஞ்சபூதங்களை பஞ்சீகரண வேலைகளை செய்து பாருடல் பெரு உடல் ஸ்தூல உடலை, காரண உடல் சூக்ஷ்ம உடம்பு மாதிரி பரு உடல் உருவாகுது, ஸ்தூல உடல் பார்க்குற உடல் எங்கும் பறந்து உடம்பு முழுவதாக பறந்து எட்டும் பற்றுமே 7 தாதுக்கள் ப்ளஸ் மனம் 8. மனங்கிறது சூக்ஷ்ம உடம்பு, 7 தாது ஸ்தூல உடம்பு, வச்சது காரண உடம்பு. பாட்டு வந்துருச்சா? மூணு உடம்பும் அங்கே நடத்துது, நடத்தப்படுது, எல்லாம் அந்த சைக்கோட்டில் நடக்குது. புரியுதா சொல்கிறது? அதுதான் நீர், நீர் குடம், நீரிடை நின்ற குமிழி நிழல் அதாய் பாருடல் எங்கும் பறந்து எட்டு மருந்து. அது இது புரிஞ்சிச்சா? உள்ளே நடக்கிற விஷயத்தை சொல்கிறார். அடுத்தது 8-5 இந்திரியங்களும் கட்டிய 3 காரணமும் ஆகிவிடும். ஒட்டிய பாச உணர்வெனும் காய பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. 8-5 இந்திரியங்கள் கட்டிய 3 காரணம் கரணமும் ஆகிவிடும். ஒட்டிய பாச உணர்வெனும் காயப்பை கட்டி அவிழ்ந்திடும் கண்ணுதல் காணுமே. இப்போ என்னாச்சு? வெண்துளி செந்துளிக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அந்த கருமுட்டைக்குள்ள அந்த உடம்பை தயாரிக்கக்கூடிய ரசாயன திரவத்துக்குள்ளே உயிர் வந்து சேர்ந்து நெருப்பாக சேர்ந்து அங்கே சூடுபடுத்தி காற்று தம் பக்கம் இழுத்துக்கிட்டு 3 உடம்பை உருவாக்குச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறார் என்ன? 8-5 இந்திரியங்கள், 7 தாதுக்கள் ஒரு மனம் சொன்னோம் இல்லையா, 8. 8-5 ஆமாம், 8-5 8 அங்குலத்தில் இருக்குது முதல்ல, ஒரு அங்குலங்கிறது இவ்வளவு, 1 இன்ச்சு தான் அங்குலம். 8 அங்குலம் எத்தனை இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு ஜான் கரெக்டாக வருது. 8-5 இந்திரியங்களும் இதில் வந்து அகங்கார மனம் சித்தம் புத்தி இருக்கு இல்லையா, அதை மொத்தம் அந்த காரணம் சேர்த்து 5. ஆனால் மனம்
சித்தம் புத்தி தான் எடுத்துக்குவாங்க, அகங்காரத்தையும் அந்த கரணத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாக பேசும்போது அஞ்சில் முதல்ல ஒன்று விட்டாங்க, அந்த கரணத்தை சேர்க்காமல் விட்டாங்க, அப்புறமா அகங்காரத்தையும் விட்டாங்க. அகங்காரத்தையும் மனங்கிறதுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ மனம் புத்தம், மனம் சித்தம் புத்தி தான் இப்போ ஜென்ரலாக பேசுகிறது, மனம் சித்தம் புத்தி தான் பேசுகிறது. இப்போ ஐந்தாகும் இந்திரியங்கள், இந்திரியங்கள் அஞ்சு இல்லையா, அஞ்சு அஞ்சு இந்திரியங்கள், மெய் வாய்க்கான் மூக்கு செவி, அதான் இந்திரியங்கள் சொல்கிறாரு. அப்புறம் கட்டிய மூன்று காரணம், மூன்று காரணம் தான் சொல்கிறாங்க. ரெண்டை விட்டாங்க, என்ன ரெண்டு, ஆகாசத்தை விட்டாச்சு, ஆகாயத்தை தூங்குற அந்த கரணங்கிற வார்த்தையை விட்டாச்சு, அகங்காரங்கிற வார்த்தையை விட்டாச்சு, பாக்கி மூணு கரணம். அவரே சொல்கிறார் மூன்று கரணம்னு எழுதிட்டார், கட்டிய மூன்று காரணமும் ஆகிவிடும். மனம் சித், மனம் புத்தி அகங், மனம் 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 புத்தி அகங்கார சித்தத்தை விட்டுருக்காங்க. சித்தந்தான் மெமரி கார்டு, நம்மளுடைய ஜாதகம் அதுக்குள்ளே தான் ரிஜிஸ்டர் ஆகி. ஓலைச்சுவடி பார்த்தமே, ஓலை பொறி இலை பொறின்னு பார்த்தோமே, ஒரு வார்த்தை போட்டார். ஒட்டிய பாச உணர்வேணும் காயம். இப்போ என்னாச்சு, அஞ்சு இந்திரியங்கள், மூணு கரணங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே தான் உருவாகுது. என்னது அது வந்து அங்கே படைக்கப்படுது எல்லாம். எங்கே இருக்குது, காரண உடம்பு உள்ளே வந்துச்சுல, காரண உடம்புக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. இப்போ வெளிப்பட்டுச்சுன்னா சூக்ஷ்மம், காரணத்துலேருந்து வெளிப்பட்டால் சூக்ஷ்மம், காரணத்துலேருந்து எது வெளிப்படும்னா அகங்காரம் வெளிப்படும், மனம் வெளிப்படும், புத்தி வெளிப்படும். காரணத்துக்குள்ளே இருக்கிறது சித்தமும் உயிரும். சித்தமும், சித்தம்ங்கிறது தவபீடம், சித்தமும் உயிரும் காரண உடம்பு. அப்புறம் இருட்டு, அது ஒன்று, மூணு இருக்குது காரண உடம்புக்குள்ளே. க்ளீனாக புரிஞ்சுக்குங்க, காரண உடம்புக்குள்ளே காரண உடம்புன்னு நிறைய முறை பேசியிருக்கேன், திரும்ப திரும்ப போனால் இதில் டைம் வேஸ்ட் ஆகும். காரண உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, இருட்டு இருக்குது, சித்தமும் இருக்குது. அதான் ஜாதகம், சித்தம் தான் ஜாதகம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா சொல்கிறது? இப்போ கட்டிய மூன்று காரணமும் ஆகிவிடும். ஒட்டிய பாச உணர்வேணும் காயம். இந்த இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்தான் இந்த உடம்பை ஸ்தூல உடம்போட கட்டுது. ஸ்தூல உடம்போட கட்டி வச்சுருக்கிறது அதுதான். இதை கட்டுறது காரண உடம்பு, காரணம் கட்டுறது இந்த அந்த மொத்த ஸ்தூல உடம்பையும் தனியாக கட்டி வைக்கிறது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ஏழு தாதுக்களும் கட்டி வைக்கிறது வீரியம்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. விந்து தான் உடம்பில் வந்து தளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கிறது. விந்து விட்டான் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க பழமொழி சித்தர்கள் வாக்கியம். தளர்ச்சி ஏற்படும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தளர்ச்சி ஆகிடுவாங்க. அதான் காரணம். ஒட்டிய பாச உணர்வு வேணும், அங்கே என்ன பாசம், பா உணர்வை பாசத்தோடு கட்டுது. பாசங்கிறது ஜடம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஜடம், அதை உணர்வை கட்டுது. உணர்வு பாசத்தை கட்டுது, பாசம் ஸ்தூல உடம்பை கட்டுது. உணர்வு காரண உடம்பு, பாசம் சூக்ஷ்ம உடம்பு, ஸ்தூல உடம்பை கட்டுது. புரியுதா? இப்போ நம்ம ஒரு வீடு கட்டும்போது என்னென்ன கட்டுறோம், மணல் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி வைக்கிறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு உடம்பும் ஒரு ஒரு ரசாயன திரவங்களால் கட்டப்படுது. காரண உடம்பு மூணு பொருளால் கட்டப்பட்டிருக்கு, உயிர், இருட்டு, சித்தம். சூக்ஷ்ம உடம்பு மனம் புத்தி அகங்காரம். ஸ்தூல உடம்பு ஏழு தாதுக்கள். புரியுதா? அது சொல்கிறார் ஒட்டிய பாச உணர்வேணும் காயப்பையை. இது ஒரு காயப்பை, காயம்னா உடம்பு, பையினா தோல் பை. இது ஒரு தோல் பையாக கட்டுவது, கட்டுவதுமல்லாமல் கட்டி அவிழ்த்திடும். கட்டுதும் அது, அவுக்கிறதும் அது. கட்டுறது பிறப்பு, உடம்பு பிறக்கிறோம் இல்லையா, உடம்போட பிறக்கிறோம் இல்லையா, கட்டுறது. அவிழ்க்கிறது இத்தனை இதெல்லாம் கட்டுச்சுல்ல, ஸ்தூல உடம்பு தனியாக பிரித்து சூக்ஷ்ம உடம்புக்குள்ளே போய், சூக்ஷ்ம உடம்பை கடந்து காரண உடம்புக்குள்ளே போய், காரண உடம்பை கடந்து துரியத்துக்கு போய், எப்படி வந்துச்சோ அப்படியே துரியாதீதமாக போகணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த உச்சந்தலை வழியாக உயிர் வெளியில் போகுதானா இல்லை,
ஒம்பது ஓட்டையில் எதில் வேணாலும் போயிடும். அதுக்கு தான் அந்த ஓட்டை, ஒம்பது ஓட்டை அங்கே தான் யூஸ் ஆகுது. பாக்கி அஞ்சு ஓட்டை மெய்வாய் கண் மூக்கு செவி மெய் இல்லை, வாய் மூக்கு கண் காது, அப்புறம் எருவாய் கருவாய், வேறு என்ன இருக்குது? ஆறு தான் யூஸ் ஆகுது, ஆறு தான் யூஸ் ஆகுது. எப்படி கணக்குனா இந்த காது ரெண்டு மூக்கு ரெண்டு, எத்தனை ஆச்சு? கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்கு ரெண்டு, தொலைகள் ஆறு, வாய் ஒன்று ஏழு, எருவாய் கருவாய் ஒன்று, எட்டு ஒம்பது. அது இல்லாமல் உச்சந்தலை ஒன்று இருக்குது, எதுனா பத்து. பூர்வமதி ஒன்று இருக்குது பதினொன்று. பிடரிக்கண் ஒன்று இருக்குது, உச்சிக்கண், பிடரிக்கண், இது இருக்குது. இதெல்லாம் திறக்கணும், பின்னாடி திறக்கணும், ஒன்று ஒன்றா திறந்துடலாம். கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. கண்ணுதல் யார்? நெற்றிக்கண். நெற்றிக்கண் திறந்தவர் காணுமே. இவ இந்த பாடி மூணு உடம்பு, அதை ஒரு விதமாக சொல்கிறார். இது வந்து வேதாந்தம் தெரிஞ்சதுனால இது நமக்கு ஈஸியாக புரியுது. வேதாந்தம் தெரியலன்னா இது புரியாது. ஏன்னா அந்த காரண உடம்பை பற்றி பேசணும், மணிக்கணக்கில் பேசணும். அந்த காரணத்தை பற்றி அதோடைய விபரங்கள்லாம் பேசியிருக்கோம் ஏற்கனவே. அது புரிஞ்சுச்சா? அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றி வேல் முருகனுக்கு.